வணக்கம் அன்பினேர்களே, இது உங்களுக்கான தொலைக்காட்சி பார்த்துட்ருக்கீங்க. பேசுகிறது உங்கள் ஜோதிடர் மதுரை திருப்புவனம் அடப்புறம் விளக்கு கரு கருப்பையா. வாங்கு நிகழ்ச்சிக்கு போகலாம். தினசரி ராசி பலன்கள் பார்த்துட்ருக்கோம். இன்று நல்ல நாள், 6/4/2022. இன்றைக்கு மேல் நோக்கு நாள், வசந்த பஞ்சமி, சுபமூர்த்த தினம். இன்றைக்கு ரோஹி நட்சத்திரம் சிதிய உண்டாளாக இருக்கிறது. இந்த தினத்திலே பிறந்தநாள் கண மனைவிற்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த தினத்திலே மனநாள் கண மனைவிற்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கு மதுரை ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரால் பூதம் அன்னவாகனத்திலே பவனி, அருப்புக்கோட்டை ஸ்ரீ முத்துமாரியம்மன் பூக்குழி திருவிழா, தாயமங்கலம் ஸ்ரீ முத்துமாரியம்மன் ரத உலா. இன்றைக்கு நள்ளிரவு காலை 9:30 முதல் 10:30 மணி வரை, மாலை 4:30 முதல் 5:30 மணி வரை சூலம் வடக்கு பரிகாரம் பால். புதன்கிழமை ராகு காலம் நண்பகல் 12:30 முதல் 1:30 மணி வரை. சந்திராஷ்டமியாக இருக்குன்னா சுவாதி மற்றும் விசா நட்சத்திரர்களுக்கு ராசி பலன் பார்க்கலாமா? ஆண்பான மேஷம் ராசினிகளே, வெற்றி மீது வெற்றி வந்து சேரக்கூடிய நாளாக இருக்கிறது. கால் வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும், அரசியல் வாய்ப்புகள் சுமாராகத்தானே இருக்கும். இருந்தால் இழந்த பயிரை மீண்டும் பெற காத்திருக்கிறீர்கள். சிறு தானியம் நவத்தானியம் அரசியல் வியாபாரிகள் நல்ல முன்னேற்றம் காணலாம். ஆண்பான ரிஷப ராசினிகளே, அன்புக்கு கட்டுப்படுவீர்கள், பாசத்திற்கு கட்டுப்படுவீர்கள். இறக்கப்படுங்கள் வேண்டாம் என்று சொல்லவில்லை, ஏமாந்து விட வேண்டாம், ஏமாறவும் வேண்டாம், ஏமாற்ற வேண்டாம். பல சிறுக்கு மனிதர்கள் பெரிய அளவில் முன்னேற்றம் காணலாம். தங்க நகை அழகுபடி பொருள் வெளிப்போடு செல்லப்பட வேண்டும், யாருக்கும் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டாம். ஆண்பான மீதம் ராசினிகளே, சுகமான சூழல் ஏற்படும், மனக்கசப்புகள் மாறும், சுக சிந்தனைகள் சிறப்பாக அமைய காத்திருக்கிறது. சுகாதார முயற்சிகள் கைகூடும், தகவல்கள் தனவர கூட்டும், அன்புக்குரிய சந்திப்புகளை காத்திருக்கிறது. வருமானப்புக்கள் சிறப்பாக அமைய காத்திருக்கிறது. ஆண்பான கடகம் ராசினிகளே, உயர்வுகள் சாத்தியமாகும், வரவேண்டிய பாக்கியல் வசூலாகும், கடன்கள் அடைபடும். வங்கி சார்ந்த வகையிலே, ஏடிஎம் வகையிலே, காசோலை வகையிலே விழிப்போடு செயல்பட வேண்டும். வண்டி வாகனத்திலே கூடுதல் கவனம் தேவை. ஆண்பான சிம்மம் ராசினிகளே, நட்பு பலப்படும் புலப்படும், காரிய வெற்றி கைகூடும். எடுத்த காரத்தை சிறப்பாக செய்வீர்கள், முன்வைத்த காலை பின்வைக்க மாட்டீர்கள். மனோத்திடம் கூட மனோதைரியம் கூட காத்திருக்கிறது. ஆண்பான கன்னிராசினிகளே, அமைதியான சூழல் ஏற்படும், மனக்கசப்புகள் மாறும், மனக்குமுறல்கள் மாறும். போக்குவரத்தால் பயன்பெறலாம், வெளியூர் தகவல்கள் சாத்தியமாகும், விருப்பங்கள் நிறைவேறும். அன்புக்குரிய சந்திப்புகளை காத்திருக்கிறது. அலுவலகத்திலே பிரச்சனை வராமல் பார்த்துக்கொள்ளவும், வீண் பணிகளை வராமல் பார்த்துக்கொள்ளவும். ஆண்பான துளராசினிகளே, புகழ் கூடும், பாராட்டு கூடும், பெருமை கூடும். இருந்தாலும் தற்புகழ்ச்சி வேண்டாம், தற்பெருமை வேண்டாம். ஒரு சிலருக்கு நம்பிக்கை தரும் போன்ற வழியிலே மாட்டிக்கொள்ளாமல் பார்த்துக்கொள்ளவும். யாருக்கும் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டாம், ஜாமீன் ஏற்றுக்கொள்ள வேண்டாம். ஆண்பான விருச்சிக ராசினிகளே, ஆதரவு கூடும், பொருளாதாரம் கூடும். சிறு தொழில் செய்வோர், குறுந்தொழில் செய்வோர் நல்ல முன்னேற்றம் காணலாம். உங்கள் உற்பத்தி பொருட்களுக்கு சந்தையிலே மதிப்பும் மரியாதையும் முன்பணம் கிடைக்க காத்திருக்கிறது. ஆன்மீக ரீதியிலே மனக்கசப்புகள் மாற காத்திருக்கிறது, மன ஆறுதல் கிடைக்க காத்திருக்கிறது. ஆண்பான தனுசு ராசினிகளே, வெற்றி மீது வெற்றி வந்து சேரக்கூடிய நாளாக இருக்கிறது. வேகம் வேண்டாம், கோபம் வேண்டாம், அனுசரித்து செல்வம், அன்போடு பேசவும். சிறு தானியம் நவத்தானியம் அரிசி வியாபாரிகள் விழிப்போடு செல்லப்பட வேண்டும். மருந்து மொத்த வணிகர்கள் உற்பத்தியாளர்கள் சிறப்பான முன்னேற்றம் காணலாம். ஆண்பான மகர ராசினிகளே, நிறைவான சூழல் ஏற்படும், மனக்கசப்புகள் மாறும், மனப்போராட்டம் குறைய காத்திருக்கிறது. வெளியூர் தகவல்கள் சாத்தியமாகும், வண்டி வாகனத்தால் யோகம் பெற காத்திருக்கிறீர்கள். இருந்தாலும் விருந்து விழாக்களை குறைத்துக் கொள்வது நல்லதாகும். ஆண்பான கும்பராசினிகளே, உங்கள் திறமைகள் பளிச்சிடும், போட்டி பொறாமல் இருக்கத்தான் செய்யும், மறைமுக இருப்பில் இருக்கத்தான் செய்யும். சமாளித்து விடுவீர்கள், சமாளித்து கட்டுவீர்கள். ஆன்மீக சுற்றுலா வாய்ப்புகள் ஒருசருக்கு அமையலாம், போக்குவரத்தால் பயன்பெறப்பெறலாம், மாணவ செல்வங்கள் சிறப்பான முன்னேற்றம் காணலாம். ஆண்பான மீனம் ராசினிகளே, முயற்சிகள் சாத்தியமாகும். ஒரு சிலருக்கு வேண்டுமானால் காலையில் கவலை, மாலையில் முயற்சி மாறையும் அமையலாம். மனதை போட்டு குழப்பிக் கொள்ள வேண்டாம், என்றைக்கோ வர வேண்டிய பாகியங்கள் இன்றைக்கு வர காத்திருக்கிறது. ஆச்சரியப்படப் போகிறீர்கள், அன்புக்கு கட்டுப்படுவீர்கள், தகவல்கள் தனவர கூட்டம். ஆண்பானையில் உங்களுக்கான சிறப்பான ஜோதிடசேனை கேட்டிங்கன்னா, பொதுவாக ராகு திசை ஓடும் பொழுது தந்தையாரின் உடல்நலத்தில் கூடுதல் கவனம் தேவை. மீண்டும் உங்களை நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் மதுரை திருப்புவனம் மடப்புறம் விளக்கு கரு கருப்பையா. நன்றி, வணக்கம்.